எளிமையான உணவு, பாரம்பரிய சுவை. வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காமிச்சிரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாம்பே சட்னி, அதாவது இட்லிக்கு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சாம்பார்னு சொல்லலாங்க. இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பாம்பே சாம்பாருக்கு, அதாவது சட்னின்னு சொல்லலாம், சாம்பார்னு சொல்லலாங்க, இட்லி தோசைக்கு ரொம்ப ஏற்ற ஒரு சைட் டிஷ்ங்க. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் போதுமானதாக இருக்கும். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேங்க. இந்த சாம்பாருக்கு பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அசிட்டிஸ் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான சால்ட்டை இப்போயே முதல்ல சேர்த்துருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி முதல்ல சேர்த்துடலாங்க. இந்த சாம்பார் பொடி ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதாவது வத்தப்பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போது 4 பேருக்கு செய்து காட்டுறேங்க. 4 பேருக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, சாம்பார் தூள், அது மட்டும் இல்லை ரெட் சில்லி பவுடர் எல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. 4 பேருக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்க போகிறேங்க. ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் உடனடியாக செய்யக்கூடிய சாம்பார் தாங்க இது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கொதிச்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துடணுங்க. கடலை மாவு சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுக்கணும். உடனடியாக உங்களுக்கு திக்காகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு தண்ணி விட்டு கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே லிக்விடாக தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூனுக்கு மேலே பெருங்காயத்தூள் சேருங்க. இந்த சாம்பாருக்கு இந்த பெருங்காயம் நல்ல ஒரு மணம் கொடுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமும் ஃபயர் ரொம்ப சிம்மில் வச்சு தாங்க செய்யணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது காரமே இல்லாமல் செய்யணும் அப்படின்னா வெறும் மஞ்சள் பொடியும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தே செஞ்சால் சரியாக இருக்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கடலை மாவு சாம்பார் செஞ்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கூட ரொம்ப கெட்டியாகிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாம்பே சட்னி இல்லை இட்லிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சாம்பார் தயார். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சூடாக ஊத்தப்பம் இல்லை நெய் ரோஸ்ட், இதுக்கெல்லாம் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.